அவர் வேலை கொடுக்கலாமா இல்லையானா எம்ப்ளாயபிலிட்டி ரேஷியோ 100 பேர் நம்ம குழந்தைங்க அந்த மாதிரி படிச்சுட்டு எம்பிஏ போய் நின்னா வேலைக்கு 22% தான் ஆர் ஆக்சுவலி ஜாப் ரெடி. 100 to 22 தான் அவன் படித்த படிப்புக்கு அவனுக்கு வேலையே கொடுக்கலாங்கிற ஒரு தகுதி இருக்குது. இதே சவுத் கொரியா இருக்கணும் ஒரு நாடு ஒரு டாக்டர் மாதிரி அந்த நாட்டில் வந்து நியர்லி 80% இந்த எம்ப்ளாயபிலிட்டி ரேஷியோ. இது எங்க போச்சு தப்பு? அவன் ஊர்ல டியூஷன் கிடையாது, இட்ஸ் இல்லீகல். வேர் ஆர் வி கோயிங் ராங்? பேரண்டல் ரேஸ் ஆர் சில்ட்ரன் ப்ராப்பர்லி, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அது மட்டும் கிடையாது, எல்லாரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்னைக்கு லோவஸ்ட் மார்க் ஐஏஎஸ் வந்து வாங்கினாலும் எவ்வளோ 90%. 16 லட்சம் பேர் எக்ஸாம் பண்றாங்க, 990 தான் ஜாப் இந்த வருஷம் வேகன். அதனால அந்த டாப் 990 தான் பாஸ், அந்த 990 கீழ ஃபெயில். பட் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணா அடுத்தது 54 லட்சம் இஸ்ரோ கேட்கலாம், பிஎஃப்ஆர் கேட்கலாம், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, எவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது, ரயில்வேஸ் இருக்கிறது, அதெல்லாம் அப்ளிகேஷனே வரவில்லைங்க. அதுதான் அப்ளிகேஷனே வரவில்லை. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எத்தனை பேர் நம்ம குழந்தைங்க குரூப் எக்ஸாம் வந்து எழுத படி சொல்லி சொல்லியிருக்கீங்க, பிகாமில் போய் சேர்த்தனும் இல்லை பிஎஸ்சியில் சேர்த்தனும், அதுக்கப்புறம் எத்தனை பேர் இந்த தடவை எக்ஸாம் பாஸ் ஆனவங்களோட ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஐஏஎஸ் கிளியர் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ணா நீ பார்த்தார், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு படிக்க ஆரம்பிச்சது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு படிச்சது. அந்த பொண்ணு சொல்லுது, நான் 6 மணி நேரம் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு வச்சு எல்லாரையும் அவங்க வேலையை அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் புக் எடுப்பேன், காலையில் 3 மணிக்கு எழுந்திருச்சிருக்கேன் அந்த பொண்ணு. அது வைராக்கியம், தட் ஃபயர் இன் த பெல்லி, ஹவு மெனி சில்ட்ரன்ஸ் வி கிவ். அதைத்தான் வீட்டில் வர வைக்கணும். சொத்து இருக்கிறதுங்கிறது குழந்தையின் காதில் விழுகவே கூடாது. நீ படிச்சா நீ படைச்சுப்ப. இதே மாதிரிதான் இவர் ஒரு பில்கேட்ஸ் வந்து சொசைட்டி வச்சார், அவர் சம்பாதிச்சதுல கால் பங்கு நீ சம்பாதிச்சா உனக்கு 10% என் சொசைட்டிலிருந்து உனக்கு வரும் சொல்லி ஒரு வில்லேஜ் வச்சிருக்காரு. நம்ம என்ன பண்றோம்? தட் இஸ் த மோஸ்ட் ரேடிக்கல் திங் யூ ஹேவ் டு சேஞ்ச். ஆ மைண்ட் செட் இஸ் பிரிங் அப் அ சைல்ட் லைக் அ வாரியர், போருக்கு தயார் பண்றோம் வருங்காலத்துக்கு, நாட் ஃபார் திஸ். ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும்னா இல்லை டெல்லி அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா 5 லேக்ஸ் ஆகுது ஃபார் த கோர்ஸ். நாங்கள் வெறும் 35,000 ரூபாய்க்கு தான் பண்ணிட்டுருக்கோம், அதுவும் பாஸ் ஆனால் கொடுத்துருவோம். இட் இஸ் ஒன்லி அ டோக்கன் சொல்கிற தேர்த்தி. இது வந்து யார் ஃபுல்லாக பண்ண பண்ணுறாங்கன்னா நம்ம ஜி ராமசாமி அண்ணா அண்ட் சன் அனுஷ் கேஜி ஹவுஸ் அவங்க தான் வந்து தேர் டூயிங் திஸ். ஆனால் அவங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கே தான், எவ்வளோ பேர் யார் வேணாலும் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களா கூப்பிட்டு உட்கார வச்சு படிக்கிறேங்க. வி டூ த 18 hours அ டே திஸ் சிம்பிள் ஒர்க், ஒன்றுமே வேண்டியதில்லை. அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், தண்ணி வேண்டாம், தூக்கம் வேண்டாம், வெரி யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும்னு அந்த மாதிரி குழந்தை உருவாக்கணும். நீங்கள் ஒன்றும் பண்ணாது இல்லை. எவ்ரி சண்டே வி ஹாவ் அ மோட்டிவேஷன் கிளாஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட். அந்த மோட்டிவேஷன் கிளாஸ் ஒரு 30 minutes தான் ஜூமில் எவ்ரி மார்னிங், அதுக்கு மட்டும் அவங்களுக்கு கூப்பிட்டு வச்சுருந்தேன். செகண்ட்லி ஆல் தீஸ் ப்ரோக்ராம்ஸ் சுட் பி ஆர்கனைஸ் பை சில்ட்ரன். காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண சொல்லுங்க, ஊரே நீங்கள் வந்துருக்காரு, கிவ் தம் மோர் இம்பார்ட்டன்ஸ். செகண்ட்லி 50% இந்த ஸ்டேஜில் லேடிஸ் இருக்கணும், அம்மா அப்பா தான் அம்மா தான் குழந்தைங்களுக்கு போடணும், அம்மாவே இங்கே வரமாட்டேங்கிறாங்க குழந்தைங்களுக்கு போடணும். ஸோ பிரிங் ஸோ கெட் மோர் லேடிஸ் ஆன் ஸ்டேஜ், கெட் ரோல்ஸ் நிறைய கொடுக்க லேடிஸ்க்கு இருக்கு, அண்ட் வேர்டிகல்ஸ் கிரியேட் பண்ணணும். சரி, இவங்க சொன்னாங்க ஃபார் எஜுகேஷன் வந்து எஜுகேஷன் லாஸ்ட் இயர் வி புட் இந்த எஜுகேஷன் முகாம் ஒன்று போடுறோம், நம்மளால அப்படியே ஸ்பான்சர் பண்ண பூரா நம்மளால ஒரு குழந்தை நம்ம கம்யூனிட்டிக்கு வரல, 20 லட்சம் ரூபா கொடுத்தது பூரா நம்மளால யாருமே வரல ப்ரோக்ராம்க்கு நம்மளால. வேர் ஹாப்பி எல்லா கம்யூனிட்டியும் ஹெல்ப் பண்ணுறோம், அதுதான் நல்லா இருந்தது. ஆனால் நம்ம ஆளுக்கு முன்னாடி வரல. ஸோ டோன்ட் பிளேம் சம்படி எல்ஸ். இன்னொருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இதோட சொல்லியிருக்கார், ஸ்டாஃப் மேக்கர் ராஸ்கர் ரோடில் கடை வச்சிருக்காரு, எப்பவுமே எனக்கு காலில் வாரி பேசுகிறதே தான் அவருக்கு ஒரு ஜோக், இஸ் அ குட் ஃப்ரெண்ட் வெரி காம்ப்ளெக்ஸ். ஸோ அவர் சொல்கிறாரு, நாயுடு ஷாப்பிங் வந்தால் ரொம்ப சந்தோஷங்க, உங்கள் ஆளுங்க கிளைண்ட் வந்தால் தான் எனக்கு சேல்ஸே ஜாஸ்தி ஆகும், சேல்ஸ் ஜாஸ்தியாகும் சொல்ல லாபம் ஜாஸ்தியாக வரும்னாரு. ஏன் அப்படின்னா
50% அப்பா வரமாட்டாரு ஷாப்பிங்க்கு, அம்மா தான் வருவோம். அம்மா ஒன்னா போனை பேசுவோம், இல்லைன்னா எங்கெங்கயோ லண்டன்ல ஃபேஷன் ஷோ, பாரிஸ் ஃபேஷன் ஷோ, போன்ல போட்டோ எடுத்துட்டு இப்படி ஒரு துணியை குழு அப்படின்னு கேட்போம். நாங்கள் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது பார்த்தா ஜீன்ஸில் கிழிஞ்சு ஓட்டையானது, அது வந்து ரிஜெக்டும் வீசணும்னு வச்சுருப்போம். அதுக்கு நாங்கள் சொல்கிற வரையும் இழுத்து வாங்கிட்டு வருவாங்க. ஏன் கோடி கணக்கில் லோக்கல் மனம் தப்பாச்சு சிவில் பார்க்கல் விடலை சொல்லிட்டு கலையில் கட்ட நீ ஏன் தான் தப்பாடுந்தா லேது ஜெனரேட்டிவ் பேசுனா ஒக்கன் சேஃப் பேசுது கர்நாடகா நடந்தது கையில் வச்சது தர நடக்கலாம் ஓ அம்மா கடமை ஃப்ரெண்டு உங்களுக்கு 100 பேர் உண்டாரு, அப்போ ஓடுதாங்க உண்டாரு நீங்கள் தயவுசெய்து நீங்கள் அப்போ உங்கள் கடமை நடத்துல லேருந்தா நீங்கள் ஃப்ரெண்டு மட்டும் பாய்ஸ் ஃப்ரெண்ட் இன்கோண்ட் வச்சு கேர்ள் ஃப்ரெண்ட் இன்கோண்ட் வச்சு அப்படியே கேட்டு இது இழிச்சு இதுவரை மூசி பார்க்க லேஸ் டிசி சேர்ந்து நீங்கள் 3 வயசுக்கு செய்யல 27 பேரும் ஃபேஷன் பரேடு பிரிச்சுட்டு போய் காலேஜ் கம்பேரு பின்னாங்க கண்ணில் சினிமாவில் கூட ஒரு டீசன்ஸ் ஒன்று இது ஏன் ஓன்லோ வச்சு உங்களை தான் தப்பாடிச்சுக்காதீங்க ஃபோட்டோகிராஃபர் வாங்கினா டைரக்டர் இப்படி நில்லுமா நீ அப்படி நில்லுமா நீ வீடு ஏற்போது கால் விழுதா அந்த பொண்ணை முடிச்சு காலை கொடுங்க கால் வரை நிலவு தாண்டி கால் விழுந்து பெண் தோக்கு இத்தன்னி ஃபோட்டோ எடுத்து ரீசெண்ட்டு ஒரு பெண்ணு டிஸ்பாய் இத்தனை ஃபோட்டோ எப்படி மூவே நீ தம்பூசு ஒரு இடம் நடந்த உலகம் கூட நன்றாக நம்பாயன் பெண் நிலப்பாயன் இங்க நீங்க ஏன் சேர்த்து தயவுசேசி அது வாழ ரூம்ல உள்ளேறி கொஞ்சம் பயிர் கொண்டு வச்சதாக்கி அப்பா அம்மா கூட நினைச்சு நீ காண அக்கதாண்ட இப்படி அக்கதாண்ட ஃபேஷன் அன்றுதாண்ட சேசஸ் அன்று ஏமோ சேஸ்கிறோம் மனம் கொஞ்சம் வீட்டு உங்களுக்கு தாடி கொஞ்சம் இங்கே வந்து பிக்சர் நான் மூணாம் நேரத்துல செப்பேன் ஃபோட்டோ ஷூட்டு தான் செஞ்சு பட் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் 100% இம்பார்ட்டன்ட் அந்நிய கம்யூனிட்டர் உண்டு ஏன்னா காம்பேட்டபிலிட்டி சூடபோது தான் நான் பிள்ளையே பேசேன் பின்னாடிக்கு பிள்ளைக்கு பொருத்தம் சூசன் ஜாகரணம் அப்படின் மனக்கு தெரிசு மன பிடன் பற்றி ஆ பின்னாடி எட்டாட்டு நான் இப்போ செப்பேவான தெரிசு ஆ காம்பேட்டபிலிட்டி மட்டும் தூரம்ல நீங்க ஏன்டா சொத்து ஜேஸ் பற்றி பெண்டில் ஜேசி நீங்க சேர்த்துனாக்க 30 கோடிக்கு பெண்டில் ஜேஸ் பற்றினாருங்க ஒழுங்கு உண்ட முதல்ல இருந்தேன் சேர்ந்தேன் எனி ஃபெயிலியர் ஆன் பார்ட் ஆஃப் சில்ட்ரன் ஷுட் ஃபர்ஸ்ட் பி டேக்கன் பை த பேரண்ட்ஸ் கரெக்டாக அது மனம் தாண்டி தான் தயவுசேசி ராட்டிக்கலும் மன கம்யூனிட்டி மாறலேருந்த வி ஆர் ஹெட்டிங் டு அ மேஜர் டிசாஸ்டர் நாயுடு கம்யூனிட்டியில் 80% இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஒரு ஆர்டிக்கலே வச்சு நல்ல பூச்செடி வளர்க்கிறவங்க எல்லாம் உணவு போட்டு அதுக்கு நாலேஜ் வேலி ஏன் போட மாட்டேங்க அப்பா அம்மாவா given that knowledge as a child needs da lakshman rekha illa thaanla illa thaana kudadu adutha maapiya paakalappa already irukku kalava irukku anta vachin paadukku daani ulonda seedhaiki vande swayam vara nadathrappo edhu seedha vara appa vande rill odai sonnaru varumai kaalathula veragu vettiyaadi en ponna kaapaathuvaana nu paakkaru adha reason so we a proper down to earth நம்ம இறங்கணும் இங்கே நிறைய இருக்கிறோம்
அதெல்லாம் நம்ம தாக்கம் பண்ணது. நம்ம என்ன பண்ணோம், அவர் பண்ணது 1% பண்ணல. கம் டவுன் அண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக். இவங்க சொன்ன மாதிரி கோயில வந்து காரில் வந்து நீங்க முன்னாடி போய் நில்லுங்க, கடவுள் கடைசியில் என்னை தாங்க பார்க்கணும். அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டோன்ட் ஷோ யுவர் வெல்த் யுவர் ஆரோகன்ஸ் இன் டூ பிளேசஸ், வீட்டுக்குள்ள நம்மளோட அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க. அந்த நீங்க ஆரோகன்ஸ் காக்க போகும் பெரிய ஆளே கிடையாது. செகண்ட் திங், வெளியே போய் டெம்பிள் முடிஞ்ச வரைக்கும் போறது வர தெரியாது.